இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டிய வாலிபர் கடலூரிலிருந்து கடத்தப்பட்டு ஆந்திராவில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் 4 பேர் வேலூர் மாவட்டம் காட்பாடி நீதிமன்றத்தில் சரணமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் செம்மண்டலத்தைச் சேர்ந்தவர்தான் அருள்மொழி. இவருடைய 27 மகன்தான் வினோத்குமார். சென்னையில் விநாயகம் என்பவரிடம் ஓட்டுநராக பணி செய்து வந்துள்ளார். அப்போது விநாயகத்தின் மனைவியான பவானி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் அவருக்கு உதவியாக பவானியின் தங்கை மாமாவான வினயாவின் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். பவானியின் தங்கைக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த வினோத்குமார் என்புடன் நிச்சயதார்த்தமும் நடந்துள்ளது. இந்நிலையில்தான் அக்டோபர் மாதம் 3 தேதியன்று இளம்பெண் தான் படிக்கும் காஞ்சிபுரம் பச்சையப்பா கல்லூரியில் மாற்று சான்றிதழ் வாங்குவதற்காக ஓட்டுநரான வினோத்குமாருடன் காரில் சென்றுள்ளார். மாற்று சான்றிதழ் வாங்கிவிட்டு மீண்டும் சென்னை வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரான வினோத்குமார் இளம்பெண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து காரிலேயே அவரை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். அதனை புகைப்படம் மற்றும் வீடியோவும் எடுத்து அவ்வப்போது மிரட்டியும் வந்துள்ளார். அதன் பிறகு ஓட்டுநரான வினோத்குமார் தொடர்ச்சியாக வீட்டிலேயே பலமுறை அந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்து வந்துள்ளார். இருவரும் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி பேசுவதை மாமாவான விநாயகம் பார்த்துள்ளார். ஏற்கனவே இளம்பெண்ணுக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த வினோத்குமாருடன் நிச்சயம் செய்யப்பட்டிருப்பதால் இவர்கள் இருவரும் பேசி வருவதால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்று நினைத்து விநாயகம் ஓட்டுநரான வினோத்குமாரை வேலையை விட்டு நீக்கியும் விட்டார். 10 தேதி வேலையை விட்டு நீக்கப்பட்ட வினோத்குமார் 11 தேதி என்று சொந்த ஊரான கடலூருக்கும் வந்துள்ளார். இதன் பிறகு விநாயகம் பவானியின் தங்கையிடம் என்ன பிரச்சனை என்றும் கேட்டுள்ளார். அதன் பின்னர்தான் இளம்பெண் உண்மையை கூறி வினோத்குமார் வீடியோ மற்றும் போட்டோ எடுத்து வைத்து மிரட்டுவதையும் வீட்டிலேயே தன்னை பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறியுள்ளார். கடந்த 16 தேதி வீட்டில் தனியாக இருந்த அவரை மர்ம கும்பல் ஒன்று வேனில் கடத்திச் சென்றுள்ளது. இது பற்றி அவரது தந்தையான அருள்மொழி கடலூர் புதுநகர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் கொடுத்தார். அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து வேனில் கடத்திச் செல்லப்பட்ட வினோத்குமாரையும் அவரை கடத்திச் சென்றவர்களையும் தேடி வந்தனர். இந்நிலையில்தான் கடலூரைச் சேர்ந்த ஓட்டுநரான வினோத்குமாரின் உடலானது ஆந்திரா மாநிலம் கடப்பா நல்லகொட்டப்பள்ளி அருகே கைகால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக கிடந்தது. அருகாமையில் வினோத்குமாரின் அடையாள அட்டையும் கிடந்தது. இதை பார்த்து அந்த பகுதி மக்கள் ராமபுரம் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். கொலையாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி நீதிமன்றத்தில் டில்லி, மகேஷ்குமார், நாராயணன் மற்றும் விநாயகம் ஆகியோர் சரணடைந்துள்ளனர். மேலும் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து வாழ்க்கையை சீரழித்ததாக வினோத்குமாரை கடத்தி கொலை செய்ததாகவும் போலீசாரின் விசாரணையிலும் கூறியுள்ளனர். பெண் ஆசையில் தவறான பாதையில் சென்று கடைசியில் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு உயிரிழந்த பரிதாப நிலைக்கு ஆளாகியுள்ளார் ஓட்டுநரான வினோத்குமார். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.